நேகம் ஹாஸ்பிட்டலில் எப்போவுமே பேஷண்ட்ஸ் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துக்கு அதிகமாக ஆக்சிடென்ட் கேஸஸ், சீரியஸ் கேஸஸ் தான் வரும். இன்னைக்கும் அந்த மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது. பேஷண்ட் ரத்த வெள்ளத்தில் இருந்தான். நர்ஸ் சுரேகா பேஷண்ட்டை பார்த்துக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்தா. பேஷண்ட் மயக்க நிலையில் இருந்தான். ஆனால் அவனோட உடம்புலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டே இருந்தது. இதை பார்த்து நர்ஸ் சுரேகா திடீர்னு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டே அந்த பேஷண்ட் பாடியில் இருக்கிற ரத்தத்தை நக்கிக்கிட்டே இருந்தா. அப்போதான் டாக்டர் சர்மா எமர்ஜென்சி வார்டுக்கு வந்தாரு. சுரேகா இப்படி ரத்தத்தை குடிக்கிறத பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிட்டாரு. சுரேகா, சுரேகா, நீ நீ என்ன பண்ற? தாகமா இருந்தது, அதனால தான் ரத்தத்தை குடிச்சிட்டு இருந்தேன். நீ என்ன பேயா இப்படி ரத்தத்தை குடிச்சிட்டே இருக்க? சரியா சொன்னீங்க நீங்க, நான் தான் ரத்த பீஜா பேய். சுரேகா பேய் ரூபத்துக்கு வந்துட்டா. அவளோட நாக்கு ரொம்ப பெருசா இருந்தது. அது வெளியில வந்து பேஷண்டோட ரத்தத்தை நக்கிட்டு இருந்தது. டாக்டர் சர்மா சுரேகாவை பேயாட்டம் பார்த்து டாக்டர் சர்மா ரொம்பவே பயந்து போய் அங்கிருந்து வெளியில போயிட்டாரு. ரத்த பீஜா பேய் அவளோட நாக்கை ரொம்ப நீட்டமா நீட்டி டாக்டர் சர்மாவோட கழுத்து குடிச்சிட்டா. நீ எனக்கு ரத்தத்தை கொடு, நான் உனக்கு சுதந்திரத்தை தரேன். நீ மட்டும் யாருக்காவது வெளியில சொன்ன, நான் உன்னோட குடும்பத்தையே கொன்னு போட்டுருவேன். ரத்த பீஜா பேய் டாக்டர் சர்மாவை விட்டுட்டா. டாக்டர் சர்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாரு. ரத்த பீஜா பேய் திரும்ப பேஷண்டோட ரத்தத்தை நக்கிக்கிட்டே இருந்தா. அடுத்த நாள் காலையில நர்ஸ் சுரேகா டாக்டர் சர்மாவோட கேபின்குள்ள வந்தா. டாக்டர் சர்மா ரொம்ப சோகமா உட்கார்ந்திருந்தாரு. டாக்டர், நீங்க போறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமா, எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு. இனிமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். என்ன சொல்றீங்க? நீ நடிக்காத, உன்னோட சுயரூபத்தை நான் பார்த்திருக்கேன். நீ ஒரு பேய். டாக்டர் சர்மா அவரோட பேக் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு. சுரேகா திரும்ப அவளோட உருவத்தை ரத்த பீஜாவாட்டும் மாத்திக்கிட்டா. நான் இப்போ சுதந்திரமா ரத்தத்தை குடிக்கலாம். இன்னைக்கு ஒரு ஆக்சிடென்ட் கேஸும் வரவே இல்லை, அதனால நான் ஹாஸ்பிட்டல் பிளட் பேங்க்குக்கு போயாகணும். அந்த இடத்துல ஃபுல்லா ரத்தம் தான் இருக்கும், நான் இஷ்டத்துக்கு குடிப்பேன். ரத்த பீஜா திரும்ப சுரேகாவா மாறிட்டா. அப்புறம் கேபின்ல இருந்து வெளியில வந்து பிளட் பேங்க் பக்கம் போய்கிட்டு இருந்தா. ரத்த பீஜா பேய் நர்ஸ் சுரேகாவோட ரூபத்துல ஹாஸ்பிட்டல் முழுக்க சுத்தி சுத்தி ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா. திடீர்னு ஹாஸ்பிட்டலோட பிளட் பேங்க் காலி ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃப் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரத்தத்தை திருடுறாங்கன்னு பழிய போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இத பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போனாங்க. என்ன சொல்றீங்க டாக்டர், ஹாஸ்பிட்டல்ல பிளட் திருட்டு போகுதா? ஆமா இன்ஸ்பெக்டர் சார், எங்க ஹாஸ்பிட்டலோட பிளட் பேங்க் ரெண்டு நாளா காலியா இருக்கு. உங்க ஸ்டாஃப்ல தான் யாராச்சும் திருடு இருப்பாங்க. தெரியல, அது திருடனா இல்லனா பேயானு. அர டோன்ட் வரி டாக்டர், இது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்க இல்ல, போலீஸ் கண்டிப்பா அந்த திருடனை பிடிச்சு தீருவான். இன்ஸ்பெக்டர் ஹாஸ்பிட்டல்ல நடந்த இந்த விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் திருடனை கண்டுபிடிக்கிறதுக்கான பிளான போட்டாரு. சுரேகா இத பத்தி எதுவுமே தெரியாம ரத்தத்தை தேடிக்கிட்டே மார்ச்சுரி ரூம் வர வந்துட்டா. அப்புறம் செத்து போனவங்களோட ரத்தத்தை குடிச்சுக்கிட்டே இருந்தா. ஹாஸ்பிட்டல் பிளட் ஷார்டேஜ் இருக்கிறதுனால பிளட் டொனேட் பண்ண சொல்லி அப்பீல் பண்ணாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல பிளட் டொனேட் பண்றவங்களோட கூட்டம் கூடியிருந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு எதிரில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நின்னது. அது ஆக்சிடென்ட்க்கான ஒரு எமர்ஜென்சி கேஸ். அந்த பேஷண்ட்டை வேற ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தணும். பேஷண்ட் ஆம்புலன்ஸ்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த பேஷண்ட் கூட சுரேகாவை அனுப்பினாங்க. சுரேகா ஆம்புலன்ஸ்குள்ள வந்து உக்காந்துட்டா. அவ அந்த பேஷண்ட்டை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டா. அந்த பேஷண்ட் டாக்டர் சர்மா தான். ஆம்புலன்ஸ் வேகமா போயிட்டு இருந்தது. அட, இது டாக்டர் சர்மாவாச்சே, இவரு ரொம்பவே நல்லவரு, இவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆம்புலன்ஸ்குள்ள ஒரு பிளட் பாட்டில் இருந்தது. அதை பார்த்ததுமே சுரேகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா.
அவ உருவத்தை மாத்திக்கிட்டு ரத்த பீஜா பேயாட்டம் மாறிட்டா. ரத்தம் நிறைஞ்ச பாட்டில். அட டாக்டர் சர்மா, என்னோட வேலை முடிஞ்சது. ஆம்புலன்ஸ் ஒரு ஆசிரமத்துக்கிட்ட வந்து நின்னது. அந்த ஆம்புலன்ஸை ஓட்டிக்கிட்டு வந்த இன்ஸ்பெக்டர் வெளியே வந்து ஆம்புலன்ஸ் கதவை திறந்தாரு. டாக்டர் சர்மா அந்த பிளட் பாட்டில புடிச்சுக்கிட்டு கீழே இறங்கினாரு. அந்த பாட்டில ரத்த பீஜா பேய் அடைக்கப்பட்டிருந்தது. ஆசிரமத்தோட சாமியார் அந்த ஆம்புலன்ஸ் கிட்ட வந்தாரு. இன்ஸ்பெக்டர் சார், அந்த பேயோட ஆன்மா இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கு. பரவாயில்ல டாக்டர், நீங்க எங்க வேலைய ரொம்ப ஈஸியா மாத்திட்டீங்க. ஆமா, நீங்க ரெண்டு பேரும் நல்ல வேலை பண்ணிட்டீங்க. இப்போ என்னோட வேலை தான் மிச்சம். அந்த பாட்டில எனக்கு கொடுங்க. சாமியார் டாக்டர் சர்மா கிட்ட இருந்து அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு மந்திரங்களை படிக்க ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதோட மூடிய திறந்தாரு. பாட்டில இருந்து ரத்த பீஜா பேய் வெளியில வந்தது. சாமியார் பேய் மேல மந்திரத்தை சொல்லி உஃப்னு ஊதினாரு. பேய் அந்த மந்திர சக்திக்குள்ள அடைக்கப்பட்டுட்டா. அதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சுட்டா. டாக்டர் சர்மா, நீ செஞ்சது சரியே கிடையாது. நான் உன்னோட ரத்தத்தை குடிச்சே தீருவேன். அப்புறம் உன் குடும்பத்தையும் கொன்னு போட்டுருவேன். நிறைய பேரோட ரத்தத்தை நீ குடிச்சிருக்க, இப்போ நீ சாக வேண்டிய அந்த நேரம் வந்தாச்சு. அட சாமியார, அந்த பேய் கிட்ட இருந்து நர்ஸ் சுரேகாவ நீங்க காப்பாத்துங்க, இல்லனா அவளும் செத்துருவா. சாமியார் இன்னொரு முறை மந்திரத்தை சொல்லி பேய் மேல உஃப்னு ஊதினாரு. அந்த பேயோட உடம்புல இருந்து சுரேகா வெளியில வந்துட்டா. இப்போ சுரேகா முன்ன போலவே நார்மல் ஆயிட்டா. சாமியாரே, இந்த பேயி என்னோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டா. என்ன மாதிரியான ஒரு வெஜிடேரியன் ரத்தத்தை குடிக்கிற ஒரு ரத்த பீஜாவா மாத்திட்டா. இவளை எரிச்சு சாம்பல் ஆக்கிடுங்க. ஆமா, இப்போ அந்த பேய் காத்துல கலந்து போக போகுது. சாமியாரு அந்த ரத்த பீஜா பேய திரும்ப அந்த பிளட் பாட்டிலேயே அடிச்சிட்டாரு. அப்புறம் அந்த பாட்டில ஹோம குண்டத்துல போட்டு அந்த ரத்த பீஜா பேய பஸ்மமாக்கிட்டாரு. சுரேகா சாமியார் கிட்ட இருந்து ஆசிர்வாதத்தை வாங்கி நிகம் ஹாஸ்பிட்டல்ல திரும்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. டாக்டர் சர்மாவும் நிகம் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்ப வந்துட்டாரு. நிகம் ஹாஸ்பிட்டல் இப்போ ரத்த பீஜா பேயோட சாபத்திலிருந்து முக்தி அடைஞ்சிடுச்சு.